சிம்லாவில் மோடி தொடங்கி வைத்த அகில இந்திய அவைத்தலைவர் மாநாட்டில் முக்கிய தலைவர்களின் இருக்கைகளில் இருந்த ஸ்டாலின் பற்றிய புத்தகம் அதிர்ச்சியில் மோடி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்த சம்பவம். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஹிமாச்சல பிரதேஷ் தலைநகர் சிம்லாவில் 82வது அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு நேற்று தொடங்கியது. இதில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற தலைவர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து பேசுகையில், நமது நாடு புதிய உயரங்களை எட்டுவதற்கு நாம் கடினமாக உழைக்க வேண்டும். அனைத்து சவால்களையும் ஜனநாயக முறையில் அனைவரும் ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டும். நமது கூட்டாட்சி அமைப்பில் அனைத்து மாநிலங்களுக்கும் வலுவான அடித்தளம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. பல ஆண்டுகளாக முடங்கி இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள், வடகிழக்கு மாநிலங்களில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றுக்கு தீர்வு காண வேண்டும். ஏனெனில் இவ்வாறு முடங்கியிருந்த ஏராளமான திட்டங்கள் அனைவரது ஒத்துழைப்பாலும் கடந்த சில ஆண்டுகளில் தீர்வு காணப்பட்டுள்ளன. அதில் மிகச்சிறந்த உதாரணம் கொரோனா பாதிப்பு. அனைத்து மாநிலங்களின் ஒத்துழைப்பாலும் இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்துள்ளோம். தற்போது 110 கோடி தடுப்பூசி டோஸ்களை கடந்து இந்தியா புதிய மைல்களை எட்டியுள்ளது என்றார் மோடி. மேலும் ஒரு சமயம் முடியாது என்று நினைத்த விஷயம் தற்போது சாத்தியமாகி இருக்கிறது. எனது முக்கியமான திட்டங்களில் ஒன்று ஒரே நாடு ஒரே சட்டமன்றம். இது நமது நாடாளுமன்ற அமைப்பிற்கு தொழில்நுட்ப ரீதியில் உத்வேகம் அளிப்பதுடன் மட்டுமின்றி ஜனநாயக அலகுகளை ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறினார் மோடி. இதனையடுத்து இந்த மாநாட்டில் பேசிய ஹிமாச்சல பிரதேச முதல்வர் ஜெய்ராம் தாக்கூர் கூறியதாவது, மற்ற மாநிலங்களுக்கு முன்னதாக முதல் டோஸ்ட் தடுப்பூசியை அனைவருக்கும் செலுத்திய முதல் மாநிலமாக இமாச்சல பிரதேஷ் திகழ்கிறது. இதற்காக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 75% மக்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கொரோனாவிலிருந்து நமது நாடு விரைவில் மீண்டு வந்து இயல்பு நிலை திரும்பும் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த அகில இந்திய மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு சில தலைவர்களின் மேஜைகளில் ஸ்டாலினின் வாழ்க்கை வரலாறு பதித்த புத்தகங்கள் இருந்தது. அகில இந்திய மாநாட்டில் ஸ்டாலின் புத்தகம் இருந்தது சர்வதேச அளவில் தற்போது பேசும் பொருளாக மாறி வருகிறது. அது மட்டுமில்லாமல் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த மிகப்பெரிய விழாவில், அதுவும் சிம்லாவில் நடக்கும் அவைத்தலைவர்கள் மாநாட்டில், மற்ற மாநில அவைத்தலைவர்களும் கூட ஸ்டாலின் பற்றிய புத்தகங்களை படிக்கும் அளவுக்கு ஸ்டாலினுடைய அந்த அரசியல் நகர்வுகள் மக்களை தாண்டி மற்ற அரசியல் கட்சியினருக்கு கூட பாடமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அகில இந்திய அவைத்தலைவர் மாநாட்டை அதிர வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.